வளமோடு வாழ்வோம், நலமோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் யூடியூப் சேனல். இந்த சேனலின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவத்தை எல்லா தமிழ் மக்களுக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான். பாரம்பரிய மருத்துவம் அழிஞ்சிட்டு இருக்கிறதுனால அதை காப்பாற்றுறதுக்காக செய்யப்படுற சேனல் தான் இது. இயற்கை மற்றும் மாற்று மருத்துவம் நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருக்கும் யூரின் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இது. ஏன்னா ஆண்களால் யூரின் அடிக்கடி போயிட்டே இருக்கிறாங்க, பெண்கள் வந்து ஒரு நாள் கூட தாங்கிடுறாங்க வெளியில் எங்கேயும் போயிட்டு வந்தாக்க. இது வந்து உண்மையிலேயே அவங்க உடம்புல அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, இல்லை இவங்க போலியாக இவங்க வந்து அந்த சிறுநீர் போகாமல் அடக்கி வீட்டுக்கு வந்தால் தான் போகணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். என்கிட்ட சில பேர் கேட்குறாங்க, இதில் எதுவும் விஷயம் இருக்கான, ஆண்களும் கேட்குறாங்க பெண்களும் கேட்குறாங்க. அது பற்றி ஒரு சின்ன தகவல் தான், ஒரு நல்ல ஒரு விஷயம் அது. அதாவது ஆண்களுக்கு சிறுநீரக பை, அதாவது கிட்னிலேருந்து யூரின் பிளாடர்னு சொல்லுவாங்க, யூபின்னு சொல்லுவாங்க. அந்த யூரின் பிளாடருக்கு போகிற சிறுநீரக பைன்னு பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு 400 ml வரைக்கும் பிடிக்கும், ஆனால் பெண்களுக்கு 600 ml வரைக்கும் பிடிக்கிற அளவுக்கு பேக் இருக்குது. அதாவது ஆண்களுக்கு 400 ml கெப்பாசிட்டி பிடிக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அதுக்கு நடுவில் கூட உங்களுக்கு அதுக்கான அந்த உணர்ச்சிகள் வரும். அந்த ஹார்மோன்ஸ் மூலமாக யூரின் போகலான்னு அந்த ஃபீலிங் வந்தால் போகலாம், ஆனால் பெண்களுக்கு அதேமாதிரி 600 ml பிடிக்கிறவருக்கும் அந்த யூரின் பேக் இருக்குது. ஸோ இந்த ஒரு வித்தியாசம் இருக்குது. அதனால் ஆண்களால் பெரும்பாலும் யூரின் போகிறத அடக்க முடிய மாட்டேங்குது. எங்கேயாவது போனால் பாத்ரூமே இல்லைனாலும் எங்கேயாவது ரோட்டில் அடிச்சு விட்ருவாங்க, எங்கேயோ போயிடுவாங்க. பசங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க போகிற பஸ்ஸில் நடிப்பான், ட்ரெயினில் ஜன்னலில் யூரின் அடிச்சு விடுவானுங்க. இந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், சும்மா போகிற போக்கில் பார்த்துருப்போம். ஆனால் பெண் குழந்தைகளோ பெரியவங்களோ பெண்களோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளும் தாங்கிடுவாங்க. இது உண்மையிலேயே அவங்க உடலோட அமைப்பில் அந்த மாதிரி அமைப்பு இருக்குது, 600 ml தாங்குகிற அளவுக்கு, சிறுநீர் தாங்குகிற அளவுக்கு. ஆனாலும் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, தாங்குகிற அளவுக்கு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தாங்கக்கூடாது. ஏன்னா கழிவுனா கழிவு தான், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கழிவுனா கழிவு தான். எந்த ஒரு கழிவும் அந்த டைம் ஆயிடுச்சுன்னா வெளியில் வந்துடணும், அப்படி இல்லைன்னா அந்த உடம்பு கெட்டு போனதாக அர்த்தம். இன்னொன்று, அந்த கழிவு 1-2 மல்டிப்புள் ஆக ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு சொல்கிறது புரிய நினைக்கிறேன். உதாரணமாக ரோட்டில் ஒரு நாய் அடிபட்டு கிடக்குன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழுவிருக்கும், நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பூச்சி வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு புழுவாக மாறும். இந்த மாதிரி மாறிக்கிட்டே போகும். என்னென்னா, ஒரு கழிவு தான் இந்த நம்மளை சுற்றி இருக்கிற அந்த 5 elements சொல்லுவாங்க, 5 ஆற்றல்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, நீர், நிலம், காற்று, ஆகாயம்னு சொல்லி இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க நெருப்புன்னு. இந்த 5 elements அதுக்கு தகுந்த அந்த 5 ஆற்றல் கிடைக்கும்போது அது ஒன்று இன்னொன்னா மாற ஆரம்பிச்சிடும். உதாரணமாக அந்த யூரின், எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, ஆண்களை பற்றி யூரின் போயிடுறாங்கன்னு சொல்லிடுறோம், ஆனால் பெண்கள் யூரின் எவ்வளோக்கெவ்வளோ அடக்குறாங்களோ அந்த யூரின் உள்ளே என்ன ஆகுதுன்னா அது அடுத்த லெவலுக்கு மாறிடுது. அதுலேருந்து இன்னொரு கிருமியோ இன்னொரு தொற்றோ ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருது. இது வந்து அந்த சிறுநீரக பையை மட்டும் இல்லை, சிறுநீரக பையிலேருந்து அடுத்து யூட்ரஸ் கர்ப்ப பையையும் பாதிக்க ஆரம்பிச்சிருது. என்னென்னா, அதிகமாக எந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க யூரின் பிளாடரில், அதாவது சிறுநீரக பையில் பிரச்சனை இருக்கோ, இந்த பெண்கள் எதிர்காலங்களில் பார்த்தீங்கன்னாக்க யூட்ரஸ் ப்ராப்ளம், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துடுது. அதனால் எப்படிலாம் வாய்ப்பு கிடைக்குதோ உடனடியாக சிறுநீர் போயிடணும். அதை அடக்கி வைக்கிறது நான் சொன்னேன்னு இல்லை, எங்களுக்கு தெரியுமே ஆண்களுக்கு வந்து கம்மியாக தான், பெண்களுக்கு அதிகமாக சிறுநீர் உடம்பு தாங்கும் அப்படின்னு. ஒரு நல்ல பொருளாக இருந்தால் சேவ் பண்ணி வைக்கலாம். கழிவாக இருந்தால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கழிவு கழிவு தான், அதனால் அதை வெளியில் அனுப்புறதுங்கிறது தான் ஒரு சரியான விஷயம். அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது எங்கே வெளியில் இருந்தாலும் கூட நீங்கள் உடனே யூரின் போயிடுங்க. ஏன்னா அது இருக்க அடுத்தடுத்த பிரச்சனைகளை கொண்டு வரும். பெண்களுக்கான சில சிறப்பு உறுப்புகளையும் இது பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கான தகவல் தான் சொல்கிறேன். என்னோடய வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.